இப்ப ஒருத்த நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அந்த வேலையை விட்டுட்டு இதுல காசு வருன்றதுக்காக இது முழு நேர வேலையா எடுத்து பண்ணலாமா? நல்ல கேள்வி. அதாவது நீங்க எல்லாருமே ஒரு விழாவுக்கு பெரிய ஒரு ஆசை இருக்கு, எடுத்தோன்னா பணக்காரன் ஆயிரும், எடுத்தோன்னா கார் வாங்கிடணும், எடுத்தோன்னா வீடு வாங்கிடணும், எடுத்தோன்னா எல்லா நாடுகளுக்கு போயிடணும் ஆசைப்படுறாங்க. தவறு கிடையாது, அதுக்கு ஒரே ஒரு பிசினஸ் ரியல் எஸ்டேட்டு. இது மாதிரி எல்லா பிசினஸ்லையுமே ஒரு லாங் டேர்ம் டைம் தேவைப்படுது ஒரு பிசினஸ் அச்சீவ் பண்ணுறது. அந்த ரியல் எஸ்டேட்ல ஷார்ட் டேர்ம்லே சம்பாதிச்சிடலாம். ஆனால் இது முக்கியமான ஒரு வார்த்தை என்னன்னா பொறுமைங்கிற விஷயம் தேவைப்படுது. என்ன அப்படின்னா இப்போ ரியல் எஸ்டேட்ல வந்து ஒரு பார்ட் டைம்ல வந்து ஒரு 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 வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒரு பார்ட் டைம் இப்போ பண்ணணும் ஆசைப்படுறாரு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு ஒரு மனிதர் ஒரு பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் வந்துட்டாருனா இதை அதிகமாக லவ் பண்ணணும், அதிகமாக நேசிக்கணும். நான் ரியல் எஸ்டேட்ங்கிறது அப்படின்னா எல்லா பிஸ்னஸும் செய்கிறோம். ஒரு 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 ஜவுளி கடையில் ஒருத்தர் ஜவுளி வாங்க யாரும் பண்ணுறாரு அப்படின்னா ஜவுளி வாங்கி யாரும் கையை கொடுக்குறது கிடையாது. ஒரு மளிகை கடை அவர் பண்ணுறது வந்து மளிகை கடையில் ஜாமான் கொடுத்த பிறகு அந்த கிளைண்ட் அந்த கையை கும்பிட்றது கிடையாது. ஆனால் லேண்டில் மட்டும் ஒரு கிளைண்ட் சொத்து வாங்கிட்டாருன்னா கையெழுத்து கும்பிட்றாரு. ஏன்னா என் வாழ்க்கையில் பெரிய ஒரு எங்களுடைய கனவே இந்த இடம், அந்த இடத்த நீங்கள் கொடுத்துட்டு கையெழுத்து கும்பிட்றாரு. அப்போ கையெடுத்து கும்பிட்றாரு அப்படின்னா அந்த இடத்துல அவர் நம்மளை வந்து எந்த எதுக்கு ஈக்குவலுக்கு அடுத்தபடியாக வைக்கிறாங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த பிஸ்னஸை செய்யணும் அப்படின்னா பணம் மட்டும் என் நோக்கம்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் டைம் பண்ணவர்களோ இல்லை ஃபுல் டைம் செய்கிறவரோ வந்துட்டாருன்னா ஜெயிக்க முடியாது. இதை முழுமையாக லவ் பண்ணணும், இது சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இந்த ரியல் எஸ்டேட் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இதற்காக வெட்டி ஒரு பெரிய ஒரு உழைப்பு செய்ய வேண்டியது இருக்குது. அந்த உழைப்பில் ரிசல்ட் உடனே வராது, கண்டிப்பாக லேட்டாக வரும். அதற்கு பொறுமை ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக பொறுமை முக்கியம். அப்படி பண்ணோம்னா குறைந்த காலத்திலேயே அதிகமாக சம்பாதிக்கிற வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக